हाय हेलो वेलकम टू फूड एंड थॉट चैनल इनकी नंबर रेंडु मेथड ला सिल्वरे एप्पडी क्लीन पनलान पाकपोरो फर्स्ट मेथड वंदु द रू पेरी लिक्विड वच्चु एप्पडी क्लीन पन्रदुन पाकलांगा फर्स्ट रू पेरी लिक्विड ओरु वेस्ट क्लॉथ ला कोंजमा ऊतिकनुम ओवरु वेल्ली पोरुला एडुत्तु नल्ला अळुत्तु इंद मारी तोडच्चिकनुम ஒரு ஸ்மெல் வருங்க அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா நம்ம துணியை வச்சு துடைச்சிடணும் விக்கிரகங்களுக்கு க்ளீன் பண்ணும்போது நம்ம பழுத்திக்கிற புது ப்ரஷ் எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற இடத்துல இந்த ரூபேரி லிக்விடை டிப் பண்ணி நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த விக்கிரகங்களில் இருக்க கருப்பு கூட போயிடும் எல்லா வெள்ளி பொருட்களையும் இந்த லிக்விடை வச்சு துடைச்சி முடிச்சதுக்கப்புறம் மைல்டான சோப்பு வச்சு இதை நம்ம தேய்ச்சி கழுவிடணும் கழுவின எல்லா வெள்ளி பொருட்களையும் துணியை வச்சு நல்லா துடைச்சிடணும் அப்போ அது புதுசு புதுசு மாதிரி ஆயிடும் விளக்கில் இருக்கிற எண்ணெய் குங்குமம் எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நல்லா துடைச்சிடணுங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நல்லா கிழித்து அதுக்குள்ளே தண்ணி கொதிக்கும் போது போட்டுறணும் அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவை போடணும் க்ளீன் பண்ண வேண்டிய வெள்ளி சாமான்களை இப்போ நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுருவோம் ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க விடணும் 10 நிமிஷம் கழிச்சு அடுப்பு அணைச்சிடணும் அப்புறம் இடுக்கியை வச்சு ஒவ்வொரு வெள்ளி பாத்திரமும் நம்ம வெளியே எடுத்துடலாம் அது ரொம்ப சூடாக இருக்குங்க எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எடுக்கணும் எனாமல் கலந்த வெள்ளி சாமானெல்லாம் இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது அது அந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த எனாமல் எல்லாம் உழுந்துருங்க வெளியே எடுத்த எல்லா வெள்ளி சாமானையும் இந்த மாதிரி ஸ்டீல் ப்ரஷ்ஷை எடுத்துட்டு மைல்டான சோப்பை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிடணும் இந்த மாதிரி உப்பு கலந்திருக்கிற வெள்ளி சாமானையெல்லாம் அதில் கொதிக்கிற தண்ணியில் போடக்கூடாதுங்க அதுக்கு பதிலாக இவ்வளோ தூரம் அதில் கொதிக்கிற தண்ணியில் நம்மளே 2 நிமிஷம் பிடிச்சிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டீல் ப்ரஷ்ஷை வச்சு கழுவினோம்னா நல்லா க்ளீனாயிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்